நாட்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை அவங்க தான் மீனா தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் பல படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய மீனா நாயகியாக மார்க்கெட் குறைஞ்சதுமே சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறது அன்னி போன்ற வேடங்களில் நடிக்கிறதுமா இருந்தாங்க கடைசியாக அவங்களுடைய நடிப்பில் மலையாளத்தில் திருஷ்யம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க படங்கள் நடித்து கொண்டிருக்கும் போதே குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருந்த மீனாவுடைய வாழ்க்கையில் கடந்த வருடம் சோகமான விஷயம் நடந்தது அதாவது அவருடைய கணவர் வித்யாசாகர் உயிரிழந்தார் கணவருடைய உயிரிழப்புல இருந்து இன்னமும் வெளியே வராத நடிகை மீனாவுக்கு அவங்களுடைய தோழிகள் தான் துணையா இருக்காங்க இந்த நிலையில தான் நடிகை மீனாவுடைய இரண்டாவது திருமணம் குறித்த தகவல்கள் வந்திருக்கு இது குறித்து ஒரு பேட்டியில மீனா பேசும்போது என்னுடைய கணவர் இல்ல அப்படிங்கறதையே இன்னுமே என்னால ஏத்துக்க முடியல அதுக்குள்ள இப்படியெல்லாம் எப்படி செய்தி பரவுதுன்னு எனக்கு புரியல தெரியல இப்போதைக்கு நல்ல கதைகள் தான் நான் தேர்வு செஞ்சிட்டு நடிக்கிறேன் என்னுடைய மகள் நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தான் எனக்கு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை பத்தியும் தனக்கு இப்போதைக்கு திருமணம் செய்யக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இல்ல அப்படிங்கறது குறித்தும் மீனா சொல்லியிருக்காங்க ஓகேங்க இது போன்ற சினிமா அப்டேட்க்கு சின்ன திரை அப்டேட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க